ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலை வந்து ஹேர் பேக் போட்டால் வலிக்குது, தலைக்கு குளிக்க எங்களுக்கு வந்து ஹேர் பேக் போட்டு தலை குளிக்கிறதுக்கு வந்து நேரம் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வந்து ஹேர் க்ரோத் ஆகிற மாதிரி டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர் ரின்ஸ் வாட்டர் தான். இதை நீங்கள் வந்து தலைக்கு யூஸ் பண்ணுறப்போ உங்களோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஸ்கேல்ப்பும் நல்லா க்ளீனாக மெயின்டைன் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்கான முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் ரின்ஸ் வாட்டரை வச்சு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரைனஸ், ஸ்ப்ளிட்டன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக போக்கி உங்களோட டேமேஜ் ஆக ஹேரை வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணட்டுமா இந்த ஹேர் பேக் போட்டு, இதை போட்டால் நல்லா ஹேர் க்ரோத் ஆகுமா, ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும், ஷாம்பூ போட்டோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஹேர் ரின்ஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் ஹேர் பேக் போட முடியாது, எனக்கு டைம் கிடையாது அப்படின்றவங்களுக்கு இது ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கும், ஹேர் திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஸ்கேல்ப்பை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். என்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து போட்டிருக்கேன், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க, அது என்ன ஹேர் ரின்ஸ் வாட்டர் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ரின்ஸ் வாட்டருக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ தான். இதை நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பூ இருக்கும், அதில் இருக்க இதழ்கள் மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில், காஞ்ச பூக்கள் வந்து இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வந்து நீங்கள் வாங்கி தண்ணியில் கொதிக்க வச்சு இது கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் ரின்ஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஆலோவரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுவேன், பட் நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவரா ஜெல் கிடைக்கல, என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து அமேசானில் வந்து இந்த ஆலோவரா ஜெல் வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர்லெஸ் ஜெல் யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம ஹேருக்கு நல்லாவே ஸ்மூத் அண்ட் ஷைன் கொடுக்கும், ப்ளஸ் கெமிக்கல் எதுவும் இல்லாததுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இப்போ இது கூடவே வந்து நம்ம ஆலோவரா ஜெல்லையும் போட்டு இப்போ மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேக் மாதிரி கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இந்த செம்பருத்தி பூவும் ஆலோவேராவும் சேர்த்து நம்ம பேக் மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். போடுறப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணாலே உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். பட் இது கூடவே நான் இன்னொரு பொருளும் வந்து ஆட் பண்ண போகிறேன், அதாவது ஹேர் ரின்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதாவது தலை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே நல்லது, அதே போல் ஹேர் திக்னஸையும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது வந்து நம்மளுக்கு அரைக்கிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் துகள் துகளாக இருக்கும் அந்த பூக்கள் எல்லாமே. ஸோ இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆலோவேரா போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போக்கி, அந்த ஸ்கேல்ப் இச்சிங் இது எல்லாத்தையுமே போக்கி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஷைனிங்கையும் சாஃப்டையும் வந்து உங்கள் ஹேருக்கு கொடுக்குது. அதே போல் இதில் போட்டிருக்க செம்பருத்தி பூ வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுறப்போ பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கும், அதாவது முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர்னே சொல்லுவேன் நான், ஏன்னா இதை நம்ம வெறும் பூவை மட்டும் அரைச்சி போட்டாலே உங்கள் முடிக்கு வந்து நல்ல ஷைனிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டேமேஜோ ஸ்ப்ளிட்டன்ஸோ எதுவுமே வராதுங்க. ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து நான் வந்து இன்னொரு ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து உங்கள் முடி வளர்ச்சியை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுதாங்க அந்த மூணாவது இன்க்ரீடியன்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் ரைஸ், அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம அரிசியை வந்து கழுவி நல்லா ஊற வச்சிடணும். இப்போ மறுநாள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ரைஸ் வாட்டரோட இந்த பேக்கையும், அதாவது ஆலோவேராவையும் செம்பருத்தி பூ அரைச்சோம் இல்லையா, இது கூட வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து எல்லாமே, அதாவது எப்படி ஹேர் ரின்ஸ் பண்ணுறோம், அதாவது தலைக்கு வந்து எப்படி அலசுகிறேன் இதை போட்டு அப்படின்னு ஒரு வீடியோவே காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ட்ரையாக தான் வந்து வாஷ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரையாக இருக்கப்போ நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஹேர் ரின்ஸ் சும்மாவே நம்ம வாஷ் பண்ணுறப்போ தண்ணியில் நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம அடிக்கடி வந்து ஷாம்பு போடுறதுனால நம்ம முடி வந்து ரொம்பவே வறண்டு போயிடும், அந்த வறட்சி எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கும்
இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து இப்போது ஒரு நாலு நாள் குளிக்கிறீங்கன்னா ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தலையில் நான் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறேன், அதாவது முடியை வந்து லைட்டாக வந்து ஈரமாக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேரன்ஸ் பேக் இருக்கு இல்லையா, அதாவது ஹேரன்ஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து தலையில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 minutes வந்து நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வந்து நான் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி செய்கிறது மூலயமா உங்களோட முடி வந்து நல்லா வந்து சாஃப்டாக மாறிடும், அது மட்டும் இல்லாமல் நல்லா ஷைனிங்கும் கொடுக்கும். இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோட முடி எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து இதில் கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஹேர் ரின்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இல்லை தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் முடியை வந்து நல்லா வந்து டீடேங்கிள், அதாவது சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தலை குளிக்க போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு முடி அதாவது நிறைய கொட்டுது குளிக்கிறப்போ அப்படின்றீங்க இல்லையா, அது எதுவுமே இருக்காது. இப்போ இந்த மாதிரி வந்து அந்த நுனி முடி ஃபுல்லாகவே உங்கள் லென்த் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் படுற மாதிரி நல்லா நினச்சி எடுத்துட்டு நல்லா வந்து ஸ்கேல்பை மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்ட மாதிரி கட்டி விட்டுட்டு உடம்புக்கெல்லாம் குளிச்சுட்டு லாஸ்ட்டாக கூட வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல தண்ணியில் ஒரே ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி அலசிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த முடியோட வறட்சி எதுவுமே வராது, டேமேஜும் எதுவும் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து ஸ்கேல்பை மசாஜ் பண்ணி விடுறேன். இப்போ சப்போஸ் இந்த பேக் வந்து செய்ய முடியல, இந்த மாதிரி ஹேர் ரின்ஸ் பண்ண முடியலனா நான் ஏற்கனவே வந்து கேரளா தாலின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ரின்ஸ் வாட்டர் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. முடி வளர்ச்சிக்கு அப்படின்னு வந்து பார்க்குறப்போ நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஈஸியாகவும் ஃபாலோ பண்ணலாம், எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது, சைடு எஃபெக்டும் எதுவும் கிடையாது. இப்போ நான் தலை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை காட்டியிருக்கேன். இது நம்ம போட்டுட்டு நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இப்போ நான் அப்படியே தான் காமிச்சிருக்கேன் என்னோடய முடியை, எந்த ஒரு ஷாம்பூ எதுவும் போடல, இந்த ஹேர் ரின்ஸ் வாட்டர் மட்டும் போட்டு தலையை அலசி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஹேர் ரின்ஸ் வாட்டரில் போட்டிருக்க ரைஸ் வாட்டரும் சரி இல்லை அலோவரா ஜெல்லும் சரி இல்லை வந்து ஹைபிஸ்கஸ் அதாவது செம்பருத்தி பூவும் சரி உங்களோட ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.